ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகுது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வாரத்தில் தீரப்போகிறதா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது முன்னேற்றமானது ஏற்படுமா தொழில் ரீதியாக ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்குமா இல்லைன்னா நஷ்டம் ஏற்படுமா இல்லைன்னா இப்போது நம்ம அமைதியாக இருப்பது நல்லதாக இருக்குமா என்பது போன்ற பல்வேறு விதமான மனக்குழப்பங்களானது இருக்க அப்படிப்பட்ட நம்முடைய குழப்பத்தை தீர்த்து வைக்க இருக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த குழப்பம் இருந்தா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நிச்சயமாக வரப்போகின்ற வாரமானது நஷ்டம் இல்லாமல் லாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு செல்வ சேர்ப்ப சேர்க்கக்கூடிய ஒரு வாரமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் போகலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டு இருப்போங்க ஆனால் அந்த விதியை கூட மதியின் மூலமாக சில நேரங்கள்ல நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாங்க அதற்கு தான் இந்த ஜோதிட கணிப்புகளானது அமைஞ்சிருக்கு என்னங்க ஒன்றும் புரியலையா என்ன விதிங்கிறீங்க மதிங்கிறீங்க அப்படின்னு எதுவும் புரியலையா அதாவது இப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தீர்மானம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு நம்ம இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அதாவது விதிப்படி அந்த விஷயம் நடந்தால் இருந்தாலுமே நம்முடைய அறிவின் மூலமாக மதியின் மூலமாக நம்ம ஜோதிடத்தின் மூலமாக அந்த விஷயத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம ரொம்பவே கவனமாக இருந்து அந்த பிரச்சனையவே நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் இதற்காகத்தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ஏதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது விபத்துக்கள் ஏற்படலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் நீங்க வண்டி பயணம் செய்யும்போது கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில விபத்துகளையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க தவிர்த்து கொள்ளலாங்க இதற்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கணிப்புகளானது அமைஞ்சிருக்கு சோ அந்த வகையில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமையில இருந்து வருகின்ற பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களான ஏற்பட உள்ளது இந்த மாற்றங்கள் சாதகமாக இருக்க போகுதா இல்லையென்றால் மீண்டும் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி நடந்து கொள்ள அக்டோபர் மாதத்துடைய இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் உங்களுக்கு கன்னி ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் துலாம் ராசியில அமர்ந்து இருக்காரு புதன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இருக்காரு மேலும் மற்றபடி பார்க்கும்போது எப்போதும் போலதான் கும்பத்துல சனி மேசத்துல ராகு துலாமுல கேது என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால நீ வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களே தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பணத்தின் மூலமாக கொஞ்சம் கஷ்டங்களானது ஏற்படலாங்க அதாவது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்ட ரொம்பவே படாத பாடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேர காலத்தில் பண தேவைகளான கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க அந்த தேவைகளை சரி செய்து கொள்வதற்கு ரொம்பவே பாடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த நேரத்தில் குடும்பத்தின் மூலமாகவும் சில சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதை காட்டாதீங்க சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகிக்கோங்க அதே போல குடும்பத்துல எந்தவித சண்டை சச்சரவுகளும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு சில இடங்கள்ல மௌனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு தவிர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப உதவியாக இருக்கக்கூடும் மேலும் சந்திரனுடைய இடமாற்றமானது வியாபாரத்திற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவிகரமாக உங்களுக்கு அமைய போகிறது சந்திரன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்காரு அதாவது சில பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே சந்திரனுடைய நகர்வு இந்த வாரத்தில் தொழிலில் ஓரளவுக்கு அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு கை கொடுக்க போகிறார் மேலும் உறவினர்களுடைய சில கலகலப்பான சூழ்நிலைகளானது உருவாக போகிறது மேலும் கணவன் மனைவி உறவானது சின்ன இடங்கள்ல விட்டு கொடுத்து போவதன் மூலமாக உறவானது சிறப்பானதாக இருக்கக் கொடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சண்டை சச்சரிவுகளானது ஏற்படுவதை

தோன்றுவார்கள் அதாவது அதிகமாக எதிர்களுடைய எண்ணிக்கையானது இப்போது இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் கந்திருஷ்டிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடுங்க கடனை அடைக்க முடியாமல் கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட அவ்வப்போது வரலாம் என்பதால் முடிஞ்சளவுக்கு வரவுக்கு ஏற்ப செலவு செய்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க ஆடம்பர செலவுகளை செஞ்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா பண தேவைக்காக நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறிய வ மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கடன் பிரச்சனைகள் அதிகமாகி அதை சரி செய்ய முடியாம போகக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும் இதன் மூலமாக சில கெட்ட பெயர்களும் ஏற்படும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல அஜாக்கிரதை காட்டாதீங்க குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு வியாபாரத்துல சில சங்கடங்களை பார்த்தீங்கன்னா உண்டாக்கக்கூடிய வகையில் தான் அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு தொழில் காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள் சுக்கரன் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு வியாபாரத்திற்கு தேவையான காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்துட்டு வருவதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அதாவது வியாபாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கி வச்சிருங்க இல்லை என்றால் அதன் மூலமாக வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்புறம் ஏன்டா நம்ம முன்கூட்டியே வாங்கி வச்சிருக்கலாமே இப்போது நமக்கு லாபமும் போச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆப்ஷனானது அமையுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகுது அதற்கு தகுந்தார் போல் பார்த்திங்கன்னா மீண்டும் கொஞ்சம் முதலீடு செஞ்சு உங்கள் பிளான் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்புறம் அதன் மூலமாக வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஷ்டங்களானது கொடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடைபெறக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்கு அதாவது அதாவது உங்களுடைய தற்போது ஜனன ஜாதகத்துல நேரம் சாதகமாக இருந்துச்சுன்னா வேணா இந்த ஒரு திருமணமானது சாதகமாக நடந்து முடியுங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு வரவுக்கு மீறி செலவு வந்து வாட்டும் சில நூதனமான நோய்கள் தொலையை கொடுக்கும் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு மேலதிகாரிகள் அனுசரணையாக இருக்க மாட்டாங்க தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்க வெளியூர் பிரயாணங்களால் சில நன்மைகளானது உண்டாகக்கூடிய வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க கேது ராசியில இருக்காரு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காத சிறிய விபத்துக்கள் நடக்கலாம் என்பதால வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதற்காக பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதற்கு தகுந்தார் போல பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே போதுங்க உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போவது கிடையாது ஸோ இதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க குடும்பத்தில் துன்பமும் கவலையும் சூழ்ந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதே போல் தினந்தோறுமே முருகனை வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு ிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ